ஒரு காலர். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், சென்னையிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். சொல்லுங்கள் மணிகண்டன். சார், மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் ஒய்ஃப் வந்து மாமியார் வீட்டாக இருக்காங்க. சரி, கைப்பேக்கை வந்து நிறுத்த முடியல, என்ன பண்ணலாம்? அது எதுனா தப்பாக சார்? நார்மல் தாங்க, அது நார்மல் தான், அதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் வேறு பெண்களோட செக்ஸ் வச்சுக்கிறதோ தவறான விஷயங்களோ தான் தப்பு. சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயம். ஒய்ஃப் ஏன் மாமா அவங்க போயிட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால் போயிட்டாங்க சார். ப்ரெக்னென்ட் டைம்லேயும் செக்ஸ் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சுய இன்பமும் பண்ணலாம், எந்த விதமான, அதனால் யாராவது சுய இன்பத்தினால கெடுதல்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. செக்ஸ் பண்ணுறது மனைவியோட பண்ணுறீங்க, சுயன்மோ உங்கள் கையை வந்து பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க, ரெண்டுலேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. இது பண்ணால் எல்லாம் உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஒரு காலர். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், திருவண்ணாமலையிலேருந்து நாராயணன் பேசுகிறேன் சார். நாராயணன், சொல்லுங்கள் சார். கல்யாணம் இப்போ 11 மாதம் ஆகுது சார். சரி, கல்யாணம் ஒரு 4 மாதம் வந்து உடனுறு கொள்ளும் போது நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து அந்த உணவு கொஞ்சம் கம்மியாக இருக்கு சார். அது இருக்குங்க நாராயணன், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதாவது பினைல் எத்திலமைன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, அது புதுஸ் எத்திலமைன். அந்த ஹார்மோன் வந்து புதுசாக கல்யாணம் ஆனால் புதிய பொண்ணோட நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா அந்த நெருக்கத்துக்கு அதான் காரணம். காதல் வர்றதுக்கு லவ் ஹார்மோன் அது, அதனால தான் காதல் வருது நமக்கு. இன்னொருத்தரை பார்த்தா மனைவியோட காதல் வராமல் இது, ஏன்னா ஒரு நெருக்கமாக போகும்போது அந்த ஹார்மோன் ரொம்ப சுரக்கும். தொடர்ந்து ஒன்றாவே இருந்தீங்க நீண்ட நாள்னா அந்த ஹார்மோன் லெவல் குறையும், அந்த காதல் குறையும். காதல் அந்த ஹார்மோன்களோட விளையாட்டது, அதனால தான் அந்த ஆசை ஆர்வம் கொஞ்சம் குறையலாம். இது அதில் மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்களையும் புதுசு புதியதான பல்வேறு விஷயங்கள். இப்போ போன ஐஃபோன் வாங்கினீங்கன்னா ஐஃபோன் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த வருஷம் வந்தோடனே அதை புதுசாக வாங்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அந்த புதிது நியூனஸ் நோவல்ட்டின்னு வாங்க, அந்த புதிது அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதுவும் செக்ஸ் விஷயம், காதல் விஷயத்தில் அது ரொம்ப இன்னும் அதிகம். காதல் ஹார்மோன் வந்து குறையிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி வரலாம். சில ஆண்களுக்கு வந்து தீட்டு அந்த கருமுட்டை வெடிக்கிற தேதி 15ஆம் தேதின்னு சொல்லிடுவாங்க, அதை ஒட்டி செக்ஸ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும். பொதுவாக நார்மலான விருப்பத்தன்மையெல்லாம் இருக்கும். டாக்டர்கள் சொல்லுவாங்க இன்றைக்கி கருமுட்டை வெடிக்குது, இன்றைக்கி கண்டிப்பாக செக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அவர்களுக்கு அதிலிருந்து பயமாயிடும், வீட்டுக்கு போனால் விரப்பு வருமா, செக்ஸ் பண்ண முடியுமா? செக்ஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது அவர்களால் செக்ஸ் பண்ண முடியாது. இது கடுமையான பிரச்சனையை கொண்டு வரணும். இது வந்து திஸ் இஸ் த நைட் சின்ட்ரோம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இது இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னா அன்றைக்கி விரைப்பு வராது.